हाई फ्रेंड्स अंड कुटीस इनकी नम्बर वीडियो पाकपो अब दुबईल सरप्राइज वलेगा वीडियो नम्म पाकपो ஆக்சுவலி எனக்கு ஒரு நாள் ஷர்மிலாக்கா ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வனிதாக்கு வந்து வளைகாப்பு செய்யணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது. ஸோ வந்து நீங்கள்லாம் எனக்கு வந்து அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாஸ்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஹிந்து ரிலீஜியனில் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியாது இல்லையா, அதனால அவங்க என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஓகேக்கா சூப்பராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அப்புறம் நான் சொன்னேன், நம்ம இந்த மாதிரி வளைகாப்பு பண்ணும்போது நம்மளுக்கு வந்து லேடிஸ் வேணும், எல்லோரும் சேர்ந்து பண்ணணுக்கா அப்படின்னு சொன்னேன். ஓகே நீ உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிடு அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இங்கே இருக்காங்க இல்லையா, அவங்களையும் அக்கா கூப்பிட்ருந்தாங்க. ஸோ நாங்கள் ஒரு 7 லேடிஸ் சேர்ந்து போய் அன்றைக்கி வனிதாக்கு வளைகாப்பு பண்ணோம். 7 தட்டு வச்சு 7 லேடிஸ் சேர்ந்து 17 வளையல் போட்டு வனிதா கண்ணைக்கு நாங்கள் வளைகாப்பு பண்ணோம். வேப்பிலை காப்பு, பழம் ஒரு தட்டு, அப்புறம் பூஜை சாமானம், புடவை, அப்புறம் மேக்கப்புக்கு தேவையான திங்ஸ் எல்லாம், அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போனோம். அன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா அன்றைக்கி அந்த ஸ்வீட் இடியாப்பம் இருக்கு இல்லைங்களா, அது நான் செஞ்சு எடுத்துகிட்டு போனேன். அதுக்கப்புறம் தேங்காய் சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போனேன். அதுக்கப்புறம் வடை, மெது வடை செஞ்சு நான் எடுத்துகிட்டு போனேன். அது மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து விஜி வந்து அவங்க வந்து புளி சாதம் தொகையில் எடுத்துகிட்டு வந்தாங்க. பிரியா என்னோடய ஃப்ரெண்டு அவங்க வந்து தயிர் சாதம் பொட்டேட்டோ எடுத்துகிட்டு வந்தாங்க. ஷர்மிலாக்கா பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ், தக்காளி சாதம், பாயாசம் எல்லாம் அக்கா செஞ்சுருந்தாங்க. வத்தல் எல்லாம் அக்கா செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரிலேட்டிவ்ஸ் வந்து ஸ்வீட்ஸு, சாரீஸ் எல்லாம் அவங்க எல்லோரும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நாங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போய் தான் அன்றைக்கி வனிதாக்கு வளைகாப்பு பண்ணோம். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஷர்மிலாக்கா வீட்டுக்கு போயிட்டோம். அக்கா வந்து ஜாக்கு கிட்ட மட்டும் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி நாங்கள் செய்ய போகிறோம், நீங்கள் வந்து வனிதாவை கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க. வனிதாக்கு சுத்தமாக தெரியாது. நான் முதல் நாள் கூட வியாழக்கிழமை கூட நான் வந்து வனிதாவோட வீடியோ காலில் பேசினேன். அப்போ நான் சும்மா கேட்டேன், வனிதா ஃப்ரைடே என்னப்பா பிளானு அப்படின்னு நான் கேட்டேன். நான் உங்கள் வீட்டுக்கு வரலான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டு பார்த்தேன். அப்போ சொன்னாங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்குப்பா, நான் அதுக்கு போகணும், அடுத்தது அக்கா வேறு இன்வைட் பண்ணியிருக்காங்க காலையில் ட்ரீட்டுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் நான் அங்கே வேறு போகணும்ப்பா அப்படின்னாங்க. ஸோ இந்த வாரம் பிஸியாக நீங்கள், ஓகேப்பா நான் அடுத்த வாரம் வரேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் நான் எதுவுமே சொல்லவே இல்லை. அதான் வந்துட்டு எனக்கிட்ட அவங்க நேற்று பேசினப்போ கூட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லையே இந்து அப்படின்னாங்க. நான் சொன்னேன், சொன்னால் அது பேர் சர்ப்ரைஸ் இல்லை வனிதா அப்படின்னு நான் சொன்னேன். அவ்வளோ ஷாக் ஆனாங்க. எப்படி ஷாக் ஆனாங்கன்னு பாருங்களேன். நாங்கள்லாம் இருக்கிறத பார்த்துட்டு நான் என்ன வேறு வீடு மாறி வந்துட்டேனா அப்படின்னு எங்கள் கிட்டலாம் கேட்டாங்க அவங்க. நாங்கள் அங்கே போய் என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம், வனிதா வந்து எப்படி சர்ப்ரைஸ் ஆனாங்க அப்படின்னலாம் பார்க்கணுமா? அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அவங்க எப்படி சர்ப்ரைஸ் ஆனாங்கங்கிறத பாருங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை புதுசாக பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணா
வரங்கா ஏழு தட்டத்துக்கு உண்டான திங்ஸ் எல்லாமே நான் அக்கா எல்லாரும் சேர்ந்து வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு சில்க் காட்டன் இந்த மாதிரி கிளாத்ஸ் நிறைய இருந்தது கலர் கலராக. நான் ஒரு டான்ஸ்க்காக எங்கள் அப்பா எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து கீழே போட்டு நம்ம இந்த திங்ஸ் வச்சோம்னா நல்லாயிருக்கும், ஒரு லுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த மாதிரி பிளேட்டை டெக்கரேட் பண்ணிகிட்டு இருந்தோம். வீடெல்லாம் பார்த்திங்கன்னா அண்ணனும் அக்காவும் அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் போய் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வனிதா வந்துட்டாங்க. பாருங்கள் எப்படி சர்ப்ரைஸ் ஆகிறாங்கன்னு பாருங்கள். வாங்க 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 வாங்க. வாங்க இங்க வந்து பாருங்க, டெக்கரேஷன் பாருங்க. வாங்க வாங்க சரி வாங்க. நாங்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணாங்க. வனிதா வந்து செம்ம சர்ப்ரைஸ். அவங்களால இது பண்ணவே முடியல, சர்ப்ரைஸ்லேருந்து வெளியில் வரவே முடியல. அவ்வளோ சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. எல்லாரையும் ஒரு இடத்துல பார்த்தது அவங்களுக்கு பயங்கர சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாம் தட்டுக்கு உண்டானது எல்லாமே அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வனிதாவுக்கு வந்து அந்த சாரீ வச்சு கொடுக்கணும். சாரீ எடுத்திருந்தாங்க அக்கா ஷர்மிளாக்காவும் அவங்க ரிலேட்டிவும் சாரீ எடுத்திருந்தாங்க. அதை வந்து வச்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் போய் சாரீ மாற்றுங்க, ஏன்னா அவங்க வந்து பர்த்டே பார்ட்டிக்கு போகிறாங்க இங்கேருந்து அப்படியே. ஸோ அவங்க அந்த காஸ்ட்யூமில் அவங்க வந்திருக்காங்க. நாங்கள் வந்து இப்போ இந்த சாரீ வச்சு கொடுத்து நான் எடுத்துகிட்டு வந்திருந்தாலே காஸ்ட்யூம்ஸ் அதெல்லாம் போட்டு இனிமேல் தான் இப்போ உங்களுக்கு நாங்கள் மேக்கப் பண்ணணும். நானும் பார்த்திங்கன்னா அன்றைக்கி வனிதாக்கு ஒரு சாரியும் ஒரு ஃபேஷன் ஜிமிக்கி கம்மலும் நானும் வந்து அன்றைக்கி ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு குங்குமப்பூ ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து நான் அன்றைக்கி கொண்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் ஷர்மிளாக்கா வீட்டுக்காரர் டேனியல் அண்ணன் பார்த்திங்கன்னா மாம் டு பி அப்படிங்கிற அந்த ஒரு இது ரோப் வாங்கி வச்சுருந்தார், ரிப்பன் வாங்கி வச்சுருந்தார். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த கையில் கார்ட்ஸ் வச்சுக்குவாங்க இல்லையா எல்லோரும், இப்போ வந்து இந்த வெயிட்டிங் ஐஎம் த ஆண்ட் அங்கிள் அந்த மாதிரி டேடி அந்த மாதிரி கார்ட்ஸ்லாம் சூப்பராக எடுத்து கலெக்ஷன் கொடுத்துருந்தார் பாருங்கள். எல்லாருக்கும் கையில் கொடுத்து நாங்கள் எல்லாருமே சேர்ந்து அதெல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்தோம். வனிதாக்கு எல்லாத்தையும் பார்க்கும்போது அவங்களுக்கு சர்ப்ரைஸோ சர்ப்ரைஸாக இருந்தது. என்ன இது இப்படி சர்ப்ரைஸ் நீண்டுகிட்டே போகுதே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவங்க ஃபேஸ்லேயே பாருங்கள் எப்படி ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி ஷர்மிளாக்கா வந்து சொன்னது வந்து அவங்க அம்மா அப்பா இருந்திருந்தால் இந்நேரம் அவளுக்கு வந்து எல்லாம் செஞ்சுருப்பாங்க. இப்போ இங்கே இருக்கிறதுனால அக்காவும் ஊரில் இருக்கிறதுனால எது செய்ய முடியல, அதனால் நம்ம எல்லாம் செய்யணும்னு நானுமே ஆக்சுவலி முன்னாடி பிளானில் நினச்சிருந்தேன். பட் எனக்கு இவ்வளோ கிராண்டாக இப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறது நானும் கொஞ்சம் கூட இமேஜின் பண்ணி பார்க்கவே இல்லை. அவ்வளோ சூப்பராக நாங்கள் எல்லாமே பண்ணோம். இது பார்த்திங்கன்னா நாங்கள் வனிதாவை வந்து சாரி மாற்ற சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் எல்லாமே கொண்டு வந்திருந்தேன். இந்த செட்டு எல்லாமே நான் கொண்டு வந்திருந்தேன். நானும் பிரியாவும் கொண்டு வந்திருந்தோம். என்னோடய லாஸ்ட் இயர் டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு வாங்கின அந்த கொண்டை ஜடை ஒட்டியானோ அந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்திருந்தோம். அப்புறம் என் ஃப்ரெண்டு பிரியாவை வந்து காசுமாலை அது மாதிரி எல்லாமே கொண்டு வந்திருந்தா. அதுக்கப்புறம் ஷர்மிளாக்கா வந்து தலையெல்லாம் சீவி விட்டாங்க. அவங்களுக்கு தலை சீவி விட்டு எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் பிரியா வந்து ஃபேஸ் மேக்கப்லாம் போட்டு விட்டு பக்காவாக அவங்கள வந்து நாங்கள் நம்ம ஊர் மாதிரியே ரெடி பண்ணிட்டோம். வனிதாவை எனக்கு கடைசி நிமிஷத்தில் தான் இந்த ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரணுங்கிற ஐடியாவே வந்தது. ஏன்னா நான் நினச்சேன் அவங்க பர்த்டே பார்ட்டிக்கு போக போகிறாங்க, இங்கே அக்கா வீட்டுக்கு ட்ரீட்டுக்கு வரப்போகிறாங்க. ஸோ அவங்க இந்த ட்ரெடிஷ்னலுக்கு ஏற்ற மாதிரி வெறும் சாரியை மட்டும் கட்டி விட்டால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி தான் கடைசி நேரத்தில் என்கிட்ட இருந்த இந்த இது எல்லாமே கொண்டை ஜடை அப்புறம் இந்த செட்டு எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டு வந்தேன். முதல்ல அவங்க இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் கிடையாது, நாங்கள் வளைகாப்பு பண்ணுறோம், நாங்கள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் அவ்வளோ சூப்பராக எல்லாம் காமிச்சு போட்டுக்கிட்டாங்க வனிதா. அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு சர்ப்ரைஸ் அன்னைக்கு வேறு.
எல்லா எக்ஸ்ப்ரெஷனையும் கலந்து தான் அவங்க அன்றைக்கி ரியாக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் எதுக்குமே வேண்டான்னெல்லாம் சொல்லலை. நாங்கள் சொன்னோன்னே ஓகேப்பா ஓகேப்பா அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னாங்க. அப்புறம் நான் சொல்லிட்டேன், இதெல்லாம் என்னோடய அரேஞ்ச்மெண்ட், அதனால் நான் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும், நான் சொல்கிறத நீங்கள் போடணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ உடனே அவங்க ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வெளியில் நான் வந்து இந்த தட்டம்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம விளக்கு அதுக்கெல்லாம் போட்டு வச்சு விளக்கெல்லாம் ஏற்றுறதுக்கு எல்லா இதுவும் நான் ஏற்பாடு பண்ணிகிட்ருந்தேன். உள்ளே அவங்க வந்து எல்லாம் மேக்கப்லாம் பண்ணிகிட்ருந்தாங்க. குழந்தைங்களாம் ரொம்ப ஜாலியாக எல்லாம் சூப்பராக விளையாண்டுருந்தாங்க. ஷிரின், ஹர்ஷிதா, அப்புறம் அவங்க ரிலேட்டிவ்ஸோட குழந்தைங்க எல்லோரும் ரொம்ப ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதான் இந்த தட்டத்துக்கிட்ட மட்டும் வராதிங்க வராதிங்கன்னு சொல்லி பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆளை கூட வச்ச மாதிரி தான் நாங்கள் வச்சுருந்தோம். ஏன்னா பசங்க எல்லாம் தட்டி விட்ருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்துச்சு. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பசங்க சரி, ஷிரின் சரி, இங்கே இருக்கிறதுனால நம்மளால் ஊரில் நடக்கிற எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குமே போக முடியறதில்ல. அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்து பிரியாவோட பொண்ணு தானிகா அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க. நிஜமாலுமே ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்தது. அதுவும் நம்ம ஊர் முறைப்படி நம்ம எல்லாமே பண்ணும்போது எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எங்களால் முடிஞ்ச திங்ஸ் எல்லாம் நாங்கள் வாங்கி வச்சு அன்றைக்கி அவங்களுக்கு வளைகாப் பண்ணோம். இந்த சுகர் பிளேட் டெக்கரேஷனும் எனக்கு கடைசி நிமிஷத்தில் தான் தோணுச்சு, இந்த மாதிரி சுகரில் வந்து அவங்க பேர் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்காட்ட கடைசி நிமிஷம்தான் ஃபோன் பண்ணி, அக்காக்கா நான் எல்லாமே வாங்கி முடிச்சுட்டு இந்த இது மட்டும் ஜெம்ஸ் மட்டும் நான் வாங்க மறந்துட்டேக்கா, நீங்கள் கொஞ்சம் வாங்கிடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அக்கா அதையும் வாங்கி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து விளக்கேற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நாங்கள் போய் வனிதாவை கூட்டிகிட்டு வந்தோம். இந்த ஹால் டெக்கரேஷன், இந்த பலூன்ஸ் எல்லாமே அண்ணனும் அக்காவும் மட்டுமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி நான் கீழே கார்பெட்லாம் போட்டுடுறேன் இந்தோ அப்படின்னு சொன்னாங்க. ஓகேக்கா அப்படின்னு பாருங்கள், இந்த கையில் கொடுக்க போகிற அந்த ஸ்டிக்கெல்லாம் அண்ணன் வந்து அவரே தான் கையால் உட்காந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தார். அது மாதிரி ஏழு தட்டு நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட்ஸ் ஒரு பிளேட்டு, ஸ்வீட் ஒரு பிளேட்டு, சாரி ஒரு பிளேட்டு, அப்புறம் இந்த மஞ்சள் குங்குமம் அது ஒரு பிளேட்டு, வளையல் ஒரு பிளேட்டு, அதுக்கப்புறம் பூ ஒரு பிளேட்டு, அப்புறம் இன்னொன்று அந்த சுகரில் பேர் எழுதினது ஒரு பிளேட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வனிதாவோட ரிலேட்டிவ் இருக்காங்களே அவங்க வந்து ஜபம் சொல்லி இந்த ஃபங்க்ஷனை தொடங்கி வச்சாங்க. இந்த இடத்துல எங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் கத்தாவே பாதுகாத்து கண்ணின் மணி போல உங்கள் சட்டைகள் மறைவில் மறைத்திருக்கிறீங்க. அதற்காக இவன் தாமே அந்த கர்ப்பத்தின் கனியோடு கூட இருந்து பூரண பலனி சமாதானத்தையும் வனிதாக்கு கொடுக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். சுவாமி இன்னைக்கு போடுங்க, எல்லாவற்றையும் பார்த்துட்டு ஜீவனில் பிடாதே. ஆமே. ரொம்ப சூப்பராக அவங்க ப்ரேயர் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ப்ரேயர்லாம், நம்ம பேர்லாம் சொல்லி எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி அவ்வளோ அழகாக ப்ரேயர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த நலுங்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த சந்தனம் வச்சு குங்குமம் வைக்கிறதெல்லாம் வச்சுட்டு அச்சதை போடுறதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் வளையல் போட்டோம். அப்படியே நம்ம ஃபங்க்ஷன் கண்டினியூ பண்ணலாம். கொஞ்சம் மஞ்சள் கலந்துக்கா, கொஞ்சம் மஞ்சள் கலந்துக்கா, அது இருக்கிறது தெரியல. அது மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வாங்கின சந்தனம் வந்து ஒரு கலரே கொடுக்கல எங்களுக்கு. அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னார் அதில் கொஞ்சம் மஞ்சள் கலந்துக்கோங்க, அப்போ தான் கலர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் கலந்து எல்லோரும் அழகாக வச்சு விட்டோம். அது கன்னத்தில் பார்த்தா தெரியணும் இல்லையா, மஞ்சள் அந்த சந்தனம் வந்து தடவுனது. அப்புறம் நான் நினச்சேன் சரி காஞ்சோன்னு இன்னும் தெரியும், ஆனால் தடவும் போதே தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் கலந்து நாங்கள் எல்லாருமே அவங்களுக்கு வந்து சந்தனம் குங்குமம் வச்சு விட்டோம். அது மாதிரி வனிதா ஹஸ்பண்ட் ஜாக் பார்த்தீங்கன்னா அவர் இதிலெல்லாம் உட்காரவே மாட்டேன்ட்டாரு. அப்புறம்
அப்புறம் அவங்களுக்கும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வச்சோம். ஒரு தடவை வச்சுக்கிட்டாரு எல்லாமே. அதுக்கப்புறம் ஷர்மிளாக்கா வந்து அவங்க போட்டு வச்சு எல்லாம் பண்ணாங்க. இப்படி வரிசையாக நாங்கள் எல்லாருமே போனவங்க எல்லாருமே போட்டு வச்சு வனிதாக்கு வந்து அந்த சந்தனம் பூசி எல்லாம் பண்ணோம். ஷர்மிளாக்காக்கு அவ்வளோ ஹாப்பி. அவங்களுக்கு வந்து அவங்க செய்யணும்னு ஆசை, பட் வந்து ஹிந்து ரிலீஜனில் என்னென்ன பண்ணுவாங்க எப்படி வைப்பாங்க அதெல்லாம் எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க வீட்லேயா இருந்தால் அந்த மாதிரி செய்வாங்க இல்லையா, அந்த பொண்ணு அதை ஆசைப்படும்ல, அதனால் நம்ம செய்யணும் அப்படின்ட்டு அக்காவுக்கு அவ்வளோ ஆசை. அப்புறம் வந்து சரின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் நான் எல்லாமே சொன்னேன். அக்காவுக்கு அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ ஹாப்பியாக செஞ்சாங்க அக்கா. ஒவ்வொருத்தங்களும் ஜாக்கெட்டு பூசணும் அப்படின்னு சொன்னோடனே அவங்க எழுந்திரிச்சு போயிட்டாங்க. அப்புறம் இல்லை இல்லை வாங்க சும்மா சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொன்னோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ரிலேட்டிவ் வந்திருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வரிசையாக நாங்கள் சந்தனம் பூசணும். அதுக்கப்புறம் எல்லோரும் சந்தன குங்குமம்லாம் வச்சு விட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து அந்த வேப்பலை காப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் வளையல் போட ஆரம்பித்தோம். வச்சு பூ வச்சு வலையெல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்த சாப்பாடில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு அவங்களுக்கு அதை சாப்பிட கொடுத்தோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஆரத்தி கரைச்சோம். ஆரத்தி எடுத்து அவங்களுக்கு எல்லா ஃபங்க்ஷனும் கரெக்டாக செஞ்சு முடிச்சிட்டோம். Thank you.
நான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பாட்டெலாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இவங்க வந்து எல்லோரும் கிண்டல் பண்ணதில் எனக்கு அந்த லைன்ஸ்லாம் ஏன்னா ஓன் லிரிக்காக நான் வந்து எழுதி வச்சுருந்தேன் அதை பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிண்டல் பண்ணவும் எனக்கு வந்து எல்லாமே இதாகிடுச்சு, கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் அந்த பிளேட்டில் வச்சுருந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் எடுத்து ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்த சாப்பாடை எல்லோரும் சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணன் வாங்கியிருந்த அந்த கார்ட்ஸு, அந்த அவர் பண்ண இந்த ஸ்டிக்ஸு இதெல்லாம் ஹோல்டு பண்ணிவிட்டு நம்ம எல்லோரும் ஒரு வீடியோ ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் ஹோல்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கவுங்களுக்கு வேர்டிங் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. எனக்கு பார்த்திங்கன்னா வெயிட்டிங் ஃபார் யூ அப்படின்ற வேர்டு வந்தது, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. வெயிட்டிங் ஃபார் த செல்ல குட்டி ஸ்மால் குட்டி அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் அதை நான் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு, எல்லோரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறமும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, அது அவங்களுக்கு தெரியாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா நான், வி பிரியா, விஜி, தானிகா எல்லோரும் சேர்ந்து ஒரு சின்ன டான்ஸ் ஒன்று நாங்கள் அவங்களுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தோம். ப்ராக்டிஸ் அப்படியே ஆடிட்டு கடைசியில் வனிதாவையும் கூப்பிட்டு ஆடுறதா பிளானு. ஆனால் அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கும் வந்து டைம் இல்லை, ஏன்னா அவங்க வந்து 2:30 அவங்க கிளம்ப போகிறாங்க இல்லையா. ஸோ அதுக்குள்ளே நம்மளும் முடிக்கணுங்கிறதுனால தான் வந்து சரி சாப்பிட பரவாயில்ல வாங்கங்க வந்து ஆடுங்க அப்படின்னு சொன்னோம். வந்து ஜாலியாக ஆடினாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ்,
நாங்கள் பண்ண வளைகாப்புலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க, இந்த சர்ப்ரைஸ் எப்படி இருந்தது, உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்கள் இந்த வளைகாப்பு அன்றைக்கி செஞ்சு முடித்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எல்லாருக்குமே. வனிதா செம்ம ஹாப்பியாக இருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. நாளைக்கு வேறு ஒரு புது முயற்சியோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துங்கள், வளர்கிறோம் முழுமதியாக. நன்றி, வணக்கம், பாய்.